ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் ஏன் சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரம்லானுடைய முதல் நாள் சகருடைய வேலைகள் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல் நாள் சகருக்கு நான் என்னெல்லாம் செய்றேன் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் இன்னைக்கு வந்து ரமலானுடைய முதல் நோன்பு வச்சுருக்கோங்க நீங்களுமே எல்லாருமே நோன்பு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரமலானுடைய நோன்புகள் அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு இதை வந்து லேசாக்கி தரணும்னு சொல்லிட்டு நானும் துவா பண்ணிக்கிறேங்க நீங்களும் துவா பண்ணிக்கோங்க இன்னைக்கு முதல் நாள் சகருக்கு வந்து நான் இறால் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே வந்து இறால் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுட்டேங்க கூடவே மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தூள் எல்லாமே போட்டு வந்து உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நான் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நல்லா நமக்கு ஊறி கிடைக்கும் இப்போ பிரியாணிக்கு கத்திரிக்காய் பச்சடிக்கு வெங்காய சட்னிக்கு எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க நமக்கு கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு டக்கு டக்குன்னு வேலையாயிடும் இப்போ நீ வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகுது நான் வந்து சமையலே இன்னைக்கு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைச்சு வச்சுட்டு தொழுக போவோம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நமக்கு ரம்லானுடைய ஃபஸ்ட்டு டேங்கிறனாலே ரொம்பவே நமக்கு பரபரப்பாக தான் வேலைகள் ஓடும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீ போக போக வந்து கரெக்டாக கொஞ்சம் சீக்கிரமே செஞ்சு முடிச்சுட்டுற மாதிரி நான் வச்சுக்குவேன் இப்போ வந்து சாயங்காலம் பால் காய வச்சு வச்சுருந்தேன் அதெல்லாம் இப்போ ஆடை எடுத்து வச்சுருக்கேன் ஆடை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருவேன் இது வந்து மதியம் செஞ்ச குழம்பு கொண்டக்கடலை போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சிருக்கேன் இது வந்து இப்போ நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான் இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து இந்த மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன் இது நான் பிரியாணிக்காகவே இந்த மண் சட்டி நான் வாங்கியிருந்தேன் இதில் வாங்கி நான் ஒரு சமயம் ஒரு டைம் வந்து நான் குழம்பு வச்சுருக்கேன் மீன் குழம்பு வச்சுருக்கேன் இப்போ இன்றைக்கி செகண்ட் டைமாக வந்து நான் பிரியாணி செய்யலான்ட்டுருக்கேன் பிரியாணி செய்கிற வேணால் பாட்டு மாதிரி தான் இந்த பிரியாணி சட்டியே அதாவது இந்த மண் சட்டியே நான் வாங்கினேன் இப்போ இது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேங்க இது ரெண்டுமே சூடானதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து இறால் பெசறி வச்சுருக்கோம் அதனால இப்போ அதை எடுத்து வந்து முதல்ல நம்ம ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ராலை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பிரியாணியில் அந்த இறாலுடைய வாசனை எல்லாமே வந்து நம்ம இந்த எண்ணெயோடையும் மிக்ஸ் பண்ணுறதுனால அது நல்லாவே நமக்கு கிடைக்கும் இறாலுமே நம்ம காலையிலேயே மசாலா பெசறி வச்சதுனால இப்போ நல்லாவே ஊறி இருக்கிறதுனால நமக்கு வந்து இறாலில் வந்து மசாலா நல்லா இறங்கி இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி ாம இந்த மாதிரி கொஞ்சம் சேலோ ஃப்ரை மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு ஆள் வந்து ஃப்ரை போதே இருக்கும்போதே இங்கிட்டு கத்திரிக்காய் பச்சரி செய்யலான்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் சூடு பண்ணி என்ன சேர்த்துக்கிட்டேங்க கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்ற வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் இதுலேயும் நான் வந்து லைட் லைட்டாக வந்து செய்கிறதுனால நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் இது மிளகு எல்லாமே சேர்த்துட்டு வந்து நம்ம வந்து முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இதோடய வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மூளை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளி கத்திரிக்காய்லாம் நம்ம நறுக்கி வச்சிருக்கதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு செய்கிறது தாங்க ஏற்கனவே நான் இது வந்து சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க வந்து தனியாக இருக்கிற வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு ராலுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு நான் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட இறால் வந்து நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி வந்திருக்குதுங்க அந்த மசாலாவோட நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்க இப்போ என்ன இல்லாமல் இந்த ராலை மட்டும் நம்ம தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் எடுத்து வச்சுட்டு இதே மண் சட்டிலே வந்து நம்ம அப்படியே வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுலயே வந்து நான் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ மராட்டி முக்கு எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கிறேன் நம்ம ஸ்பைஸஸ் எல்லாமே சேர்க்கும் போது அந்த பிரியாணி மனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்டிலே வரும் அதனால் நான் எல்லா ஸ்பைசஸுமே சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கம்மியாக தான் கொஞ்சம் காரம் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இதோட வந்து ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் வெங்காயம் எந்தளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகுதோ பிரியாணி அந்தளவுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் பச்சடிக்கு வந்து கத்திரிக்காய் தக்காளி போட்டது எல்லாமே வெந்துடுச்சுங்க இப்போ அதில் வந்து நான் கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு வெங்காயமே நல்லா வதங்கி வந்துடுச்சு பிரியாணிக்குமே இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம பட்டை தூள் சேர்த்துக்கலாம் பட்டையிலக்காய் தூளை எப்படி அரைக்குதுன்ற வீடியோ கூட நான் ரம்லான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் கூட போட்டிருக்கேங்க வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நமக்கு தக்காளி சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும் நம்ம உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது அங்கட்டு வந்து நமக்கு வந்து கத்திரிக்காய் பச்சடிக்குமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க மசாலா சேர்த்தது கூட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு மிக்சி ஜார்ல வந்து கொஞ்சம் போல வேர்க்கடலை எள்ளு முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் உப்பு பத்தலைன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போல் எனக்கு பத்தலை அதனால நான் வந்து உப்பு போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அதை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து அடுத்தடுத்த அடுப்புகளில் வந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாகவே வேலை முடிகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பிரியாணிக்குமே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பிரட்டி கொடுத்துடலாம் பிரியாணி செய்ய நமக்கு பதட்டமாகவே இருக்காதுங்க நமக்கு வழக்கமாக செய்கிற ஒன்று தான் ஆனால் இந்த தடவை மண் சட்டியில் செய்யும் போது வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது எங்கே பிடிச்சிருமோ என்ன ஆகிடுமோ கொழஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகவே தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டேங்க இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த தயிர் வந்து நம்ம வீட்லேயே உரைய வச்ச தயிருங்க நான் வந்து எப்போவுமே வந்து நோம்பில் வந்து தயிர் வந்து வீட்டிலே தான் உரைய வச்சுக்குவேன் வீட்டில் நார்மலாகவே நம்ம தயிர் வீட்டில் ஒரே வச்சு செய்கிறது வந்து இன்னுமே நமக்கு நல்லது கடையில் வாங்குறதை விட இப்போ தயிர் சேர்த்துட்டு வந்து நான் நல்லா கிளரி கொடுத்துட்டு மூடி வச்சிடுறேங்க கொஞ்சம் நமக்கு என்ன பிரிஞ்சு வரட்டும்னு இப்போ பாருங்க நமக்கு எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு இப்போ நான் நல்லா கிளரி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒன்றரை அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா மண் கொஞ்சம் தண்ணி உரியும் அதனால நம்ம பார்த்து எடுத்துக்கிறணும் இப்போ நான் வந்து மூணாவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வந்து நல்லா உப்பு செக் பண்ணிவிட்டு கொலுக்கி விட்டுட்டேன் இப்போ உப்பு பத்தள அதனால கொஞ்சம் கூட சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து வந்ததுக்கு பிறகு நம்ம அரிசி கலைஞ்சி வச்சுருக்கிறத நம்ம உப்பு விட்டுக்கலாம் நான் வந்து பாஸ்மதி அரிசியுமே ஒரு அரை மணி நேரம் வந்து நான் ஊற வச்சு தான் எடுத்துக்குருவேன் ஊற வச்சு எடுத்துட்டு தான் இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிருவோங்க நமக்கு வந்து சோறும் தண்ணியும் வந்து நமக்கு ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நம்ம அது வரைக்கும் வந்து நம்ம கொதிக்க விடுவோம் நான் வந்து இப்போ ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவேன் இப்போ நான் வந்து வெங்காய சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கத நான் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேங்க கூடவே பச்சை மிளகா கொஞ்சோன்னு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிட்டேங்க இதோட வந்து உப்பு சேர்த்துட்டு இதோட நம்ம தயிர் சேர்த்து பசிக்கலாம் தயிர் வெங்காயம் வந்து என்ன இதுக்கு வந்து சொல்லணுமான்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம வெங்காயம் தயிர் செய்யும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து செய்யும்போது இது வந்து வாசமாகவே இருக்கும் இன்னொன்று நமக்கு தயிர் வந்து நல்லா ஈஸியாக சீக்கிரமாக நமக்கு புளிச்சு வராமலும் இருக்கும் எனக்கு வந்து இப்போ நான் செஞ்சு வச்சது எனக்கு புளிக்கவே இல்லைங்க நான் வந்து சகருக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாகவே இருந்துச்சு நான் யோசனை பண்ணிக்கிட்டே தான் செஞ்சு வச்சேன் தயிர் வந்து புளிச்சிருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ நான் வந்து முட்டையை வேக போடுறதுக்காக வந்து கொஞ்சமூளை வந்து உப்பு சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கடைசியாக வந்து நம்ம வேக போட்டு எடுத்துக்கலான்ட்டுன்னு பிரியாணியை வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க தண்ணியை நல்லா வத்தி வந்திருக்கு தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் அப்படி தான் வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறது இப்போ வந்து பசங்களுமே தொழுதுட்டு வந்துட்டாங்க வந்தோன்னே சாப்பாடு கேட்டாங்க அவங்களுக்கு தான் வந்து தோசை சுட்டுட்ருக்கேன் தோசைக்கு வந்து மதியம் வச்சிருந்த கொண்டக்கடலை குழம்பே இருந்துச்சுங்க அதுதான் இன்னைக்கு வந்து நைட் டிஃபனாக வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் தோசை சுட்டு இருக்கும்போதே பிரியாணியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துடுச்சுங்க அதை ஒரு முறை நல்லா கிளரி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ராலையுமே வந்து மேலாக சேர்த்துக்கலாம் எல்லா இடத்துலையுமே நமக்கு ரால் வர மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டுக்கிட்டேங்க ஏன்னா நமக்கு சாப்பாடு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இறால் மிக்ஸ் ஆகி வரணுங்கிறதுக்காக இறால் இப்போ சேர்த்துட்டு மேலாக வந்து தட்டையில் இருக்கிற மசாலாவையுமே வந்து வளைச்சி சேர்த்துக்கிட்டேங்க ஏன்னா இந்த இது மசாலா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இப்போ வந்து பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லி தலைகளையும் மேலாக தூவிக்கிட்டேன் இதோடு வந்து நம்ம நெய் சேர்க்கறதாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கலாம் ஆனால் சேர்க்கலைங்க அப்படியே வந்து இப்போ அமுக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தட்டையை மூடி நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் வந்து தட்டையை இந்த மாதிரி வச்சுட்டு வந்து இதுக்கு மேலே நான் வந்து ஒரு வெயிட் தூக்கி வைக்கிறேங்க ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்ரு தண்ணி இருக்கிற மாதிரி வந்து நான் வெயிட் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து நமக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ தோசை வந்து சுட்டுட்டு பசங்களுக்கு கொண்டக்கடலை குழம்பு வச்சு கொடுத்துட்டேங்க நைட் டிஃபன் இதுதான் இல்லைங்க எல்லாருக்குமே இப்போ நமக்கு பிரியாணியுமே தம்மாயி வந்துடுச்சுங்க நான் வந்து தம்மை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு படுக்கணுன்னு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மணி ரொம்பவே லேட் ஆகிடுச்சு இப்போ பிரியாணியை தம்மை உடைக்க ஆரம்பிச்சாச்சுங்க பாருங்கள் பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு மண் சட்டிக்குன்னு ஒரு ருசி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க அதுக்காக தான் நான் இந்த ப மண் சட்டியே வாங்கினேன் இப்போ வந்து பசங்க வந்து இருக்கும்போதே ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வாசனை பிடிச்சிட்டு வந்துட்டு பசங்க வந்து பிரியாணிங்களுக்கு கொஞ்சோன்னு தட்டில் வச்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காக தான் இப்போ நான் தட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன் இது அவங்க கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய பழைய ஞாபகம் தாங்க வந்துச்சு எங்கள் அம்மா சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் டேஸ்ட்டுக்காக ஃபர்ஸ்ட்டு எனக்கு தான் வந்து ஒரு பிளே சின்ன பிளேட்டில் போட்டு கொடுப்பாங்க நான் சாப்பிடுவேன் அதுக்கு எங்கள் அத்தா சொல்லுவாங்க யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ருசி அம்புட்டுமே போகும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு இப்போ பசங்களுக்கு வந்து பிரியாணி கொடுத்துட்டேங்க பிரியாணியை சாப்பிட்டுட்டு வந்து பசங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ இருக்கிற பாத்திரத்தை கொஞ்சம் போல் இருந்ததை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கழிவு வச்சிட்ருக்கேன் ஏன்னா வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும் காலையில் வந்து பாத்திரங்கள் நிறையா விழுகாது நம்ம காலையில் சகருக்கு சாப்பிட்ற பாத்திரம் மட்டும்தான் இருக்கும் அதனால் இப்போவே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கழுவிட்ருக்கேன் இப்போ ஒரு வழியாக கழுவி முடிச்சாச்சு நமக்கு சிங்க்கில் பாத்திரம் கிடந்தாலே பார்த்தீங்கன்னா தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் அது பாத்திரம் இல்லாத சிங்க்கை பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க யாருக்கெல்லாம் இந்த ஃபீல்னு சொல்லுங்கள் எனக்கு கண்டிப்பாக இந்த ஃபீல் தாங்க நான் பாத்திரம் போதே முட்டையுமே வேக போட்டுட்டேங்க வேக போட்ட முட்டையுமே எடுத்து நான் வந்து உரிச்சி எடுத்து தனியாக வந்து ஒரு பவுலில் மாட்டி வச்சுட்டேன் அவ்வளவுதாங்க இப்போ நைட்டு வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு இதோட வந்து நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து போய் தொ படுத்துட்டேங்க இதோட நான் சகருக்கு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ சகர் நேரம் வந்துடுச்சுங்க சகருக்கு வந்து இப்போ நான் வந்து டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் எப்போவுமே வந்து ரம்லானுக்கு வந்து டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன் போன ரம்லானுக்குமே நான் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் டேபிள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு பழைய ஒரு கவர் போட்டிருந்தேன் அந்த துணி கவர் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு வந்து டேபிளை நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேங்க தொடச்சி எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இதுக்கு மேலே வந்து புது கவர் வாங்கியிருந்தேங்க அதை வந்து இப்போ வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த தடவை வந்து வாங்கின கவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த டேபிள் விரிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கவருங்க விரிப்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே வந்து கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சுங்க எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து நம்ம டேபிளை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லாமே மெடிசன் பாக்ஸ் மாதிரிங்க இதில் ஒரு மெடிசன் இருக்கு உண்டான எல்லா எல்லா ஐட்டமும் நான் இதில் வச்சுருப்பேன் அதனால் இதை வந்து நான் டேபிளில் வச்சுக்கிறேன் எப்போவுமே நமக்கு தேவைன்னா நமக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறது இந்த டேபிளாக தான் இருக்கும் அதனால் நான் எப்பவுமே டேபிளில் தான் வச்சுக்குவேன் இதில் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேங்க பசங்களுக்கு எப்போயாவது வேணும் அப்படின்னா ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்காக இது வந்து அப்பளடப்பா இது எப்போவுமே நான் டேபிளில் தான் வச்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து டேட்ஸுங்க பசங்களும் சரி என் ஹஸ்பண்டும் சரி எப்பவுமே பசிச்சா அவங்க எடுத்து சாப்பிட்றது டேட்ஸாக தான் இருக்கும் அதனால நான் எப்பவுமே டேபிளில் தான் வச்சுருப்பேன் நாங்கள் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே வந்து டேபிளில் தாங்க இருக்கும் எப்போ வந்து யார் எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு நான் டேபிளில் தான் எப்போவுமே வைப்பேன் இப்போ இந்த ஜாடி வந்து டேபிளில் தாங்க வைப்பேன் இதில் வந்து நான் எப்போவுமே வந்து நட்ஸ் வகைராக்கள் எல்லாமே தாங்க வைப்பேன் நான் வந்து ஊர்கா வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் வைப்பேன் ஏன்னா நட்ஸ் தீந்துருச்சு அப்படின்னா அப்போ மட்டுமே நான் வந்து இதில் ஊறுகாய் வச்சுக்கிடுவேன் இப்போ வந்து நான் நட்ஸ் தாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் ஏன்னா ஊர்கை நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம் எப்போயாவது ஒரு டைம் தான் எடுத்துக்கிருவோம் அதனால தான் நான் இதில் ஊர்கா அவ்வளோவா வைக்க மாட்டேன் இப்போ இந்த ஜாடியில் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா பாதாம் அத்திப்பழம் கருப்பு திராட்சை வச்சுக்கிறேங்க கருப்பு திராட்சை வந்து நானும் சரி ஹஸ்பண்டும் சரி அடிக்கடி சாப்பிடுவோம் அதனால இதில் நான் வைக்கிறேன் அத்திப்பழம் நான் சாப்பிடுவேன் என் ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க பாதாம் பசங்க எல்லாருமே சாப்பிடுவோம் எல்லாருமே சாப்பிட்றதுனால இதில் நான் வச்சுக்கிறேங்க இதுதான் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை வந்து ஏர் டைட்டாக இருக்கிறதுல தான் வைக்கணும் இல்லைங்க இது கொஞ்சம் ஏர் டைட்டாக இருக்காது இருந்தாலுமே நம்ம டெய்லி யூஸ்க்கு தானே டெய்லி எடுத்து எடுத்து சாப்பிடுங்கிறதுனால அவ்வளோவா எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையானது இல்லை காஞ்சி போன மாதிரிலாம் இருக்காது எனக்கு வந்து இது நான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க எப்படி டேபிள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க நல்லா இருக்கான்ட்டு இப்போ வந்து நான் சாப்பாடு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி பிரியாணிங்கிறதுனால எனக்கு திருப்பி சூடு பண்ணணுன்ற அவசியமே இல்லை கத்திரிக்காய் பச்சடி மட்டும் லைட்டாக சூடு பண்ணிட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து பிளேட் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறேன் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் பிளேட் வந்து எல்லாருக்குமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேங்க ஃபர்ஸ்ட் காட்டினது என் சின்ன பையனுக்காக நான் வாங்கியிருக்கேன் அது வந்து ரெண்டு குழி இருக்கிற மாதிரி அடுத்து வந்து நாலு குழி இருக்கிற மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு மூணு குழி இருக்கிற மாதிரி என் பெரிய பையனுக்கு வாங்கியிருக்கேங்க இந்த பிளேட் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுவோமே அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன பிளேட்டாக வாங்கியிருக்கேங்க ஏன்னா சின்ன பிளேட்டாக இருக்கும்போது தான் நம்ம கம்மியாக சாப்பிடணும்னு தோணும்னு சொல்லுவாங்க அதுக்காகவே இந்த பிளேட் நான் வாங்கியிருக்கேன் பிளேட் எப்படி வந்து இப்போ நைட்டு சகருக்கு என்ன இன்னொரு முறை பிரியாணி கத்திரிக்காய் பச்சடி அவிச்ச முட்டை வெங்காய சட்னிங்க இதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு சகர் சாப்பாடு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு பசங்க எல்லாத்தையுமே உசுப்பி விட்டுட்டேங்க அவங்க எந்திரிச்சு ரெடி இருக்காங்க நம்ம வந்து பிரியாணிங்கிறதுனால வந்து இன்னைக்கு தயிர் சாப்பாடு எதுவும் சாப்பிட முடியாது அதுக்காக வந்து எல்லாருக்கும் மோர் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் போல வந்து ரைஸ் வச்சிருக்கலாம் ஏன்னா எல்லாருமே தயிர் தான் கேட்டாங்க நான் தான் பிறவர் யோசித்தேன் சரி என்னடா நம்ம ஒயிட் ரைஸ் வைக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சரி அதுக்கு பதிலாக நம்ம மோரையாவது அடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மோர் அடிக்க ரெடி பண்ணேன் தயிர் இருந்துச்சு அப்படிங்கிறனால நம்ம சட்டுன்னு செஞ்சாச்சு இப்போ மோர் அடிச்சு வச்சுட்டேங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம மோர் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து சாப்பாடு வந்து எல்லாமே வந்து பிளேட்டிங்கில் போட ஆரம்பிச்சிட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு போட்டுக்கிறேன் ஏன்னா கம்மியாக சாப்பிடணுங்கிறனால ஃபஸ்ட்டு எனக்கு தாங்க போட்டேன் ஒரு ரெண்டு கரண்டி சாதம் மட்டும்தான் வைச்சேன் ஆனால் இதே என்னால் சாப்பிட முடியலை ஏன்னா ஃபஸ்ட்டு சதுருங்கிறது கொஞ்சம் நமக்கு சாப்பிட கஷ்டமாக தான் இருக்கும் அதனால இதே வந்து எனக்கு போதும்னு சொல்லிட்டு இந்த அளவில் தாங்க நான் எடுத்துக்கிட்டேன் இதோட ஒரு முட்டை வச்சுட்டு கொஞ்சம் போல கத்திரிக்காய் பச்சடி கொஞ்சம் வெங்காய சட்னி இதே போல நான் எல்லாத்துக்குமே பிளேட்டிங் பண்ணிட்டேங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க பிளேட்டிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து பசங்களுமே எந்திரிச்சு வந்துட்டாங்க பசங்களும் நானும் இப்போ ஹஸ்பண்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டு சகர் செஞ்சுட்டு தொழுதுட்டு படுத்துட்டோங்க இதுதான் எங்களுக்கு இன்றைய சகர் இப்போ இப்படி தாங்க போச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்க்குறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னொரு புது வீடியோவோட நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் thank you